ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஷேர் பண்ணி இப்போ இது காய வச்சுட்டு வந்துடலாம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் ப்ளாக் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ண செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். துப்புமாம் கேலரி சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போட்ட ப்ளாக் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். ஸோ நிறைய ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ப்ளாக்கில் போகலாம். ஸோ ஸ்கூல் இல்லை அப்படின்றதுனால மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பீடும் இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக பொறுமையாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ காலையில் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கிறதையும் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ரொம்ப நாளாச்சு போய் எப்போவுமே அடிக்கடி பிரணவம் அழைச்சிட்டு போவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்காத ஒரு புது இடம் வந்து போக போகிறேன். ஸோ நான் வந்து இது வரைக்கும் போனதில்லை, எந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீனை தான் வந்து இப்போ நான் மாட்ட போகிறேன். ஆக்சுவலாக கலர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் இருக்காது, அதனாலே பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப பழசுங்க. ஸோ மேட்சிங்காக இல்லைன்றதுக்காகவே நான் போடாமல் புதுசு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் வாங்கி போட்டேன். ஸோ அது வாஷ் பண்ண எடுக்க போகிறேன். அது வரைக்கும் ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீன் வந்து மாட்டுறேன். ஆக்சுவலாக இந்த வால்க்கு பார்த்தீங்கன்னா அந்த சாமி ரூமுக்கு அந்த டோர்லாம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த பீரோ மாதிரி இருக்கிற ஷெல்ஃபும் ப்ரௌன் கலர். ஸோ அதுக்கு மேட்சாக போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதனால் அதை அப்படியே வச்சு நான் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வேறு கலரில் பார்க்காம இப்போதைக்கு அதை வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்றதால இதை எடுத்து மாட்ட போகிறேன். மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கே வந்து சரி சும்மாவே இருக்கேன், எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்காக இப்போ நான் மாற்ற போகிறேன் அதை. ஒரு வழியாக வந்து கழட்டியாச்சு. இதை வந்து எடுத்து வாஷ் பண்ண போட வேண்டியதா. ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே ஹேண்ட் வாஷ் மாதிரி பண்ணிவிடுவேன். இப்போ புதுசு வந்து இதில் மாட்டிடலாம். இது வந்து 2 ஸ்க்ரீனாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு போட்டது. ஸோ இதில் வந்து ஒரு அந்த 3 கர்டன்ஸ் மாதிரி வருதுங்க உங்களுக்கு, நான் காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு பக்கமும் ஒயிட்டாக, சென்டரில் வந்து அந்த க்ரீன் கலர் மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக போட்டு பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரௌன் நல்லாயிருக்கும், வால் வந்து ஒயிட்டுன்றதுனால மேபி சூட் ஆகலாம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ திரும்ப வந்து அதில் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதை முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி அந்த ஒயிட் வால் அப்படின்றதுனால பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் தெரியல. பட் இருந்தாலும் இந்த க்ரீனே வந்து அந்த ப்ரௌன் டார்க் ப்ரௌன் கலரில் இருந்தால் இன்னும் அட்டகாசமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் இருக்கட்டும், இதை வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே வந்து வெத்தலை கொடி வச்சுருக்கேன், அது நல்லா வந்து வருது. ஸோ படர விடலாம் அப்படின்றதுக்காக நான் இதில் மாட்டியிருக்கேன் கம்பியில். இந்த பாக்ஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி தான். ஸோ ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கையில் போட்டுக்கிறதுக்காக ஆக்சுவலாக அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் போட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த குதிங்காலில் வந்து நம்ம நைட்டு தூங்கும் போது வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா அவ்வளோ குளிர்ச்சி, அதனால் சாய்க்கு பிரணவ குட்டிக்கு நானும் எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டோம். ஸோ எனக்கு கையில் போடுறத விட எனக்கு இந்த ஹேர் ஆயிலுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எனக்கு இங்கே மருதாணி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு, அதனால் இதை நான் கைக்கு போடுறத விட இந்த மாதிரி வந்து நல்லா உருட்டி அதை தட்ட தட்டையாக பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வைக்க போகிறேன். இது நம்ம நார்மலாகவே பண்ணுவோம் இல்லையா. ஸோ நல்லா வெயிலில் காய வச்சு தேங்காய் எண்ணெயில் எடுத்து போட்டுருவாங்க, நல்ல கலராக இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலாம் எங்கள் அம்மா வந்து அதான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதோட அந்த கரிசலாம் கண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து அரைச்சிடுவாங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வெயிலில் வச்சுட்டு எண்ணெயில் எடுத்து போட்டுருவாங்க. இப்போ தான் நம்ம நிறைய எண்ணெய் புதுசு புதுசாக வாங்குகிறோம், அப்போலாம் வந்து தேங்காய் எண்ணெய் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் போட்டுருவாங்க, அந்த கலரே வாசனையும் நல்லாயிருக்கும். இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாக நல்ல வெயிலில் வைக்கணும் அப்படின்றதுல இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வெயிலும் அதிகமாக வராது, பட் காயும் செய்யும் அந்த மாதிரி. ஏன்னா சைடிலலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக என்ன வெயில் வந்துருப்போம், அதை வச்சு காய வைக்க போகிறேன்.
ஸோ இது வந்து நான் ஹேர் ஆயில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ரெடி பண்ணுறேன். என்கிட்ட இருக்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மருதாணி போட்டு அந்த கலர் ஹேர் ஆயில் வந்து வேணும். ஸோ நல்லா வந்து அந்த முடி கலரே பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகும், அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ வந்து ஆலோவேராலாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் மீன் சீடு அண்ட் வந்து மருதாணி ஆலோவேரா, அதாவது நல்லா பச்சையாக ஒடிச்சு எடுக்கிற அந்த ஆலோவேரா பேஸ்ட்லாம் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற கத்தாழை எல்லாமே போட்டு வந்து சூப்பராக ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் பிளாக்ல ஷேர் பண்ணுறேன். இப்போ இது காய வச்சுட்டு வந்துடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வந்து வெளியில் பிளான் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான அவுட்டிங் வந்து போகிறோம். அண்ட் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு கப் ஹெல்த் மிக்ஸ் அண்ட் வந்து ஒரு ஒரு தோசை. என்னம்மா ஒரு ஒரு தோசை அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அந்த பிரெட் வந்து என்கிட்ட ஒரு மூணு நாலு பிரெட் வந்து சும்மா தான் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் இந்த எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ அந்த பிரெட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சூப்பரான ஒரு தோசை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ பிரெட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மாவு இல்லாத போது பிரெட் இருந்துச்சு, பட் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிரெட்டை வந்து நல்லா நான் இப்போ பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பிரெட்டை அரைக்கும் போது இதோட ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவா வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து வீட் பிரெட் கிடையாது, இது வந்து அந்த மில்க் பிரெட் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா அந்த பிரெட்டு தான். ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வந்து பவுடர் பண்ணியாச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதோட என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அரைச்சி வச்சு இந்த பவுடரில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அடுத்து பீட்ரூட் பொடி வந்து சேர்க்குறேன். ஸோ இந்த பீட்ரூட் பவுடர் வந்து ஹோம்மேடாக வீட்டில் ரெடி பண்ணது, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எப்படி ரெடி பண்ணதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு கலர்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் பேக் எக்ஸெட்ரா நிறையவே பண்ணலாம். இந்த ஹோம்மேட் பீட்ரூட் பொடியோட லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் வந்து இதில் நிறைய சேர்க்கணும். இப்போதைக்கு தண்ணி ஊற்றி இதை ஊற வைக்கணும் இல்லையா, அதனால நான் அதை நல்லா வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பீட்ரூட் வந்து கலர் ஃபைனலாக உங்களுக்கு தோசை காட்டுறேன் பாருங்க எந்த கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊறணும். ஏன்னா நல்லா வந்து நான் வெயில காய வச்சு நான் பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாவோட ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து தக்காளி ஒரு பாதி தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல தக்காளி இல்லைன்னா கூட அந்த தோசை வந்து எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த தக்காளி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு காரத்துக்காக லைட்டாக சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஸோ இந்த பொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆந்திரா ஸ்டைல் நல்லம் பொடி. ஸோ சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றது. நான் அந்த ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட் ட்ரைங்க, ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோ வாசனையாக. லன்ச் இந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த நல்லம் பொடியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி அரைச்சிருக்கேன் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால இது என்னென்ன வேணாமோ அதை நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு தக்காளி வேணாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணியிருக்கலாம் நான். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ ரவா சேர்த்துருக்கிறதுனால தண்ணி எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் பார்த்து பார்த்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 15-20 minutes நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தோசை வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். மாவு வந்து ரெடி, இதை மூடி எடுத்து வச்சிடலாம், ஒரு 20 minutes இருக்கட்டும். டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ நம்ம வாக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபர்ஸ்ட் அந்த குறக்குறப்பாக இருந்ததில்ல, கொஞ்சம் இந்த மாவோட அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு. இது நான்ஸ்டிக்கில் பார்த்தா மட்டும்தான் வருவாங்க, நம்ம கல் தோசை மாதிரி போட்டோம் அப்படின்னா ஒட்டிடும், அதனால் நான் நான்ஸ்டிக்கில் தான் வாக்குறேன். இது மாதிரி குட்டி குட்டியாக பார்த்து மேலே மூடி போட்டு எடுத்துடலாம்.
நல்ல குக்காக இருக்குது. தோசை டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு ரீசன் வந்து நம்ம அதில் சேர்த்து அந்த நல்ல பொடி தான். அந்த ரெசிபியோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுல்ல, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கரெக்டாக ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தோசை அண்ட் வந்து ஒரு கப் அளவுக்கு ஹெல்த் மிக்ஸ் குடிச்சிட்டு வந்து கிளம்பிட்டோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் பிரணவக்குட்டிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோங்க. அதை நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பேக் சைட் திருப்பி எடுக்கிறதுனால பிரணவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோட்டோ எடுக்கிறேனா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு தெரியல. அவர் ரியாக்ஷன் என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியலையே, சிரிக்கிறதா பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் எப்போவுமே கொடுப்பான். ஃபோட்டோ அப்படின்னு அசையாமல் இருப்பாள், ஒரே ஃபன்னாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்ததும் வந்து சேம் ரியாக்ஷன் தான். ஓகே ஃபைன், வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரினா மால் வந்து வந்திருக்கோம். மால் அப்படிங்கவும் பிரணவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஹாப்பி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்மைலாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து அவனுக்காக அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடிக்கிற வெயிலுக்கும் வேற எங்கேனாவது வெளியில் சுற்றினா அவ்வளோதாங்க ஒரு வழி ஆகிடுவோம். அதுக்கு மால் வந்து எவ்வளோ பெட்டர், அட்லீஸ்ட் வந்து சில்லுனாவது இருக்கும். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். நான் மால் போனால் மறக்காமல் இந்த மசாஜ் பண்ணுற சேரில் வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு தான் எழுந்து வருவேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒன்று நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நல்லா அந்த மசாஜ் வந்து அந்த கால் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படியே நகரும் பாருங்கள். எங்கெங்கே பெயின் இருக்கோ ஒவ்வொரு இடமா நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும். எப்போ மால்க்கு போனாலும் நான் ஒரு விஷயம் மிஸ் பண்ணாமல் பண்ணுவேன் அப்படின்னா வந்து அது எது தான், எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே கிராஸ் பண்ணால் அங்கே கேண்டி ஹவுஸ்க்கு போயிட்டாங்க சார். ஸோ அவனுக்கு பிடிச்ச கேண்டிஸ்லாம் கொஞ்சம் வந்து வாங்கிக்கிட்டு அவ்வளோ நமக்கே பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா ஸ்வீட்டில் நான் பெருசாக சாப்பிட மாட்டேன், பட் அந்த கலர்லாம் பார்க்கறதுக்கு நமக்கே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பிரணவ் குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு வந்தாச்சு. பிரணவ் குட்டியோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த டே வந்து ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி நாள் ஃபுல்லாக. ஸோ லஞ்சும் வந்து அங்கேயே முடிச்சுட்டு பிரணவ் குட்டியை ஜாலியாக விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பணும். எனக்கு இந்த ஸ்பெஷல் இந்த பால் எடுத்து போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈக்குவல் டு நாள் அப்படியே பிரணவ் மாதிரியே வந்து ரொம்ப ஹாப்பியாக எடுத்து போட்டுருந்தேன். ஸோ வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன அம்மாவும் பையனும் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
பிரணவ் குட்டி வந்து இன்னும் விளையாடி முடிக்கல, பட் இதுக்கு மேல நம்மளால வந்து நிக்க முடியாது, என் ஃபேஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிற பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. அதனால அவர் ஓரமா உட்காந்துக்கிறேன், நீங்க எங்கெல்லாம் போயிட்டு விளையாடிட்டு எல்லாம் வர முடியுமோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமா உட்காந்துருந்தேன், முடிச்சுட்டு வந்தேன் கிளம்பியாச்சு. ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு இப்படிதான் போச்சு. இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு ரெசிபிஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த நல்லம் பொடி அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.